ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் உங்களை ஸ்வீட் அமில்டெக் யூடியூப் சேனல் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு மொபைலில் வந்து யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்கிறது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா பார்க்க போகிறோம் இது ஈஸியான முறை தான் பட் நிறைய பேருக்கு தெரியல கொம்பியூட்டில் க்ரியேட் பண்ணணும் யூடியூப் சேனல் அப்படின்ற ஜோதி நினைச்சு கொண்டிருக்காங்க ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை மொபைல்லையே நீங்கள் இலவான முறையில் நீங்கள் வந்து யூடியூப் சேனல் வந்து ஆரம்பித்து அதன் மூலம் நீங்கள் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணி ஏர்ன் இருக்கின்றது அதனால் வந்து இன்றைக்கி நாங்கள் எப்படி அந்த மொபைல் மூலம் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது அதில் வர செட்டிங்கில் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் மெஸி தமிழ் டெக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாததுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஓடில் போட்டுவிடுங்கோ அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவை நீங்கள் ஒரு இமெயில் அட்ரஸ் வச்சுருக்கணும் அந்த இமெயில் அட்ரஸ் மூலம் வந்து உங்களோட யூடியூப் ஆப்பை வந்து ஆண்ட்ராய்டோ ஐஎஸ்ஸோ இதில் இருந்தாலும் நீங்கள் வந்து லொக்கின் பண்ணணும் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஃபேக்காக அப்படி ஒரு இமெயில் அட்ரஸ் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ லிங்க் வந்து மேலே ஐ பட்னுக்குன்னு மறக்காம பாருங்கள் அந்த மெத்தடை பாவத்து நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்க இயலாது அது வந்து ஒரு தேர்ட் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டுக்கு மட்டுந்தான் அந்த மெத்தடை வந்து பாவிச்சு கொள்ளக்கூடியா இருக்குது கூகுள் கூகுளின் அது சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களுக்கு இந்த இந்த மெத்தடை வந்து நீங்கள் பாவிக்க இயலாது இப்போ நீங்கள் அதை பாவிச்சு நீங்கள் வந்து லொக்கியம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நேமில் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் இப்போ நான் வந்து ஒரு நேமில் கிரியேட் பண்ணிக்கிறேன் கிரியேட் பண்ணி லோவை கொடுத்துருக்கேன் அந்த நேம்ல எனக்கு ஓப்பன் ஆயிருக்கு பாருங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இது வந்து ஒரு பே பால் அக்கௌண்டுக்கான பண்ண இமெயில் அட்ரஸ் அதெல்லாம் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காட்டிக்கொண்டிருக்கேன் அப்படி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற மொபைலில் அப்படின்ட்டு இதில் கீழே பார்த்தீங்கன்னா சேனல்னு ஒன்று இருக்கும் அந்த சேனலை வந்து கிளிக் பண்ணணும் அப்படி கிளிக் பண்ணிக்க உங்களுக்கு வந்து முதல் முதலாக கிரியேட் பண்ணிங்க உங்களுக்கு வந்து நேம் கேட்கும் ஃபஸ்ட் நேம்ஸ் செகண்ட் நேம் அப்படின்ட்டு அதை அவங்களோடய யூடியூப்புக்கு அதை நீங்கள் வந்து சரியான முறையில் டைப் பண்ணணும் நான் உங்களை சும்மா கிரியேட் பண்ணுறபடியாக ட்ரைவ் சேனல்னு கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் கொடுத்தா பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னா கீழே கிரியேட் சேனல் க்ளிக் பண்ணி கிரியேட் பண்ணணும் கொஞ்சம் லோடிங் ஆகிட்டு உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இமெயில் அட்ரஸ் மூலம் பாவிச்சு அந்த யூடியூப் சேனல் வந்து கிரியேட் ஆகிட்டுது இதில் மேலே பார்த்தீங்கன்னா ட்ரை சேனல் வந்துருக்கு சப்ஸ்கிரைப் வந்துருக்குது வந்திருக்கு அதை கீழே வந்து நான் ஒரு வீடியோஸும் அப்லோட் பண்ணலை அந்த இதெல்லாம் காட்டுறாங்க ஓகே இப்போ நாங்கள் இதில் வந்து எப்படி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது இல்லை வேறு என்ன செட்டிங் இருக்கு பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கிரியேட் பண்ண நான் கிரியேட் ஆகிட்டு என் டைட் சேனலில் நேம்னால் எனக்கு கிரியேட் ஆகிட்டுது நான் என்ன ப்ரொஃபைல் ஃபிக்ஸை கொடுத்தனோ அது வந்து சுவாய்க்கொண்டு இருக்குது இதில் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடிட் சேனல் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதனால் கிளிக் பண்ணணும் இதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து அதில் ப்ரொஃபைல் ஃபிக்ஸர் மாற்றக்கூடிய ஆப்ஷன் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு சேனலுட் நேமை வந்து மாற்றிக்கொள்ளலாம் கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கேட்டிருப்பாங்க உங்களோட சேனலை பற்றி நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஆர்டிக்கல் மாதிரி நீங்கள் அதில் விடலாம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரோசன் ரெண்டு இது வந்து எனபிள் ஆகிருக்கும் அதை அப்படி எனபிளே விடுங்க உங்களுக்கு என்னென்னு ப்ரோ சொல்லி தரலாம் இதுக்கு ப்ரோ செட்டிங் ஒன்று இருக்குது என்னென்னு பார்ப்போம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறக்கு முதல் உங்களை சில செட்டிங்கள் இருக்குது அதுக்கு வந்து கூகுளில் போய் தான் பண்ணணும் மொபைலில் நான் எப்படி செஞ்சு தரணும் அதே மாதிரி ஓப்பன் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சேனலை தான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அதாவது இந்த ஸ்விட் டெக் சேனலை தான் இதில் இதே மாதிரி நீங்கள் வந்து கூகுளில் போய் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் மேலே காட்டிக்க மாதிரி ஸ்டூடியோ ஜூடியூப் டாட் காம் இதை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஐடி என்ன இமெயில் ஐடி கொடுத்து ஓப்பன் பண்ணீங்களோ அதே இமெயில் ஐடியை கொடுத்து ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ணணும் நிறைய பேர் சொல்கிறாங்க கூகுளில் போய் ஓப்பன் பண்ணிங்க அது திருப்பி அப்புக்கு தான் ரீடேட் ஆகுது நாங்கள் மேலே கொடுத்துருக்க பாருங்கள் ஸ்டூடியோ டாட் ஜூடியூப் டாட் காம் இப்படி கொடுத்துட்டு நீங்கள் அதில் வார லொக்கிம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேக்கு அப்புக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களா இல்லை வந்து இதுலேயே ஓப்பன் பண்ண போகிறீங்களான்னு நீங்கள் இதிலையே ஜூஸ் ஜூஸ் இந்த மாதிரி டிவைஸ்லேயே ஓப்பன் பண்ண கொடுத்திங்கன்னா இதே கூகுளில் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இது ஓப்பன் பண்ண பிறகு என்ன செய்யணும்னா கீழே இடது பக்க கீழ் மூலையில் ஒரு செட்டிங் அடையாளம் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும் இதில் முதலாக பார்த்தீங்கன்னா அந்த உங்களோடய கரன்சி என்ன மெதடில் வந்து ஷோ ஆகணும்னு கேட்டிருக்காங்க அதை நான் ஜூஎஸ் டொலர்ஸில் போட்டிருக்கேன் ரெண்டாவது சேனல் இருக்குது அதை கிளிக் உடனே எங்களோடய நேம் அதாவது நேம் மாற்றலாம் அதை அடுத்த பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவண்டு கேட்டிருக்காங்க அதை நான் யுனைடெட் கிங்டம்னு போட்டிருக்கேன் நீங்கள் வந்து இந்த இந்த நாடோ அந்த நாட விட்டு விடலாம் இப்போ ஸ்ரீலங்கா கூட மாற்றலாம் இப்போ ஸ்ரீலங்காவில் இருந்தால் கூட ஒவ்வொரு ஆளும் ஸ்ரீலங்காவுக்கு மெய்டேஷன் கிடைக்கல பட் இப்போ கொடுத்துட்டுருக்காங்க நீங்கள் ஸ்ரீலங்கா இருந்தால் கூட ஸ்ரீலங்கான்னு இதில் வந்து மாற்றி விடலாம் கீழே வந்தீங்கன்னா கீவேர்டுன்னு கேட்டுக்காங்க தென் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஒவ்வொரு வீடியோக்கும் சில சில டெக் கொடுப்பீங்க அந்த டக்கில் வந்து எல்லாத்துக்கும் பொதுவான உங்களோட சேனலுக்கு பொதுவான டெக்கனு கொஞ்சம் இருக்குது அதுகளை வந்து இதில் நீங்கள் கொடுத்து விட்டிங்கன்னா உங்களோட சேனல் வந்து ரேங்காருக்கு மிக முக்கியமானதாக உண்டு அடுத்த பார்த்தீங்கன்னா கீழே அப்லோட் டிஃபிகல்ட்டு இருக்குது அதாவது நீங்கள் நீங்கள் போடுற வீடியோ ஒவ்வொன்றுக்கும் என்ன மாதிரி டைட்டில் வரணும் என்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன் வரணும் அந்த வீடியோ பிசபிள் அதாவது பப்ளிக்காக இருக்கணுமா இல்லை ப்ரைவேட்டில் இருக்கணுமா அதுக்கு என்னென்ன கீவேர்ட் கொடுக்குறீங்க அதெல்லாம் இதில் டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி விட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு வீடியோ டை வீடியோ வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு இதில் கொடுத்தாப்போ டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அங்கே வந்து சேவ் ஆகிடும் அது வந்து ஈஸியாக இருக்கும் எடிட் பண்ணுறது அதுக்கடுத்து இந்த அட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இவ்வளோத்தையும் பண்ணாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் உங்களோடய சேனலில் வந்து க்ரோத்தாக இருக்குது இதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்ட்டா நாங்கள் பழைய மாதிரி வந்து எங்களோட ஆப்லேயே வந்து ஓப்பன் பண்ணுறோம் ஆப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா க்ரியேட்டர் இருக்கும் அதாவது வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு அந்த க்ரியேட்டரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி ரெண்டு ஆப்ஷன் வரும் அதை அப்லோட் வீடியோ இல்லை கோ லைரு இருக்கும் சில ஆக்களுக்கு மூன்றாவது ஆப்ஷன் போகிறது ஸ்டோரி அப்லோட் பண்ணக்கூடிய மாதிரி அப்லோட் ஸ்டோரி அண்டு அதை பீட்டா விஷயங்களை கொடுத்துருக்காங்க அது உங்களுக்கு வந்து சில டைமில் வரும் சில ஆக்களுக்கு வேறு வரதில்லை அப்படி வந்தால் நீங்கள் ஸ்டோரியும் அப்லோட் பண்ணி கொள்ளக்கூடியா இருக்கும் இதில் வர அந்த கோல் லைவ் வந்து மொபைல் கோ லைவ் வந்து அக்டிவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸை வந்து ரீச் பண்ணிக்கணும் அப்படி ரீச் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து லைவ் லைவன் ஆப்ஷன் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்குது அடுத்த பார்த்திங்கன்னா அப்லோட் வீடியோ இந்த அப்லோட்டை வீடியோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களோட களையில் இருக்க வீடியோ வந்து அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் டைட்டில் எல்லாம் கொடுத்து அதை வந்து பப்ளிக் பண்ணலாம் அதெல்லாம் எப்படி கொடுக்குறது எப்படி செய்கிறேன்னு அடுத்த வீடியோவில் சொல்லித்தரலாம் இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி ஒரு மொபைலில் வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்கிறது எப்படி க்ரியேட் பண்ணுறது எப்படி லோவை கொடுக்குறது நேம் எப்படி மாற்றுறது டிஸ்கிரிப்ஷன் எப்படி கொடுக்குறது அதில் வர கீவேர்ட் டெக் செட்டிங் என்ன ரேங்கிங் செட்டிங் என்ன அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இதை நீங்கள் பயன்படுத்தி ஒரு ஒரு பெர்ஃபெக்டான யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்கலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயன் இல்லாதால் மறக்காமல் லைக் பண்ண தட்டி போட்டு இதே மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும் அப்படின்னா தமிழ் டமிடெக் ஜூடியில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஓடல விட்டுடுங்கோ அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி வணக்கம்